முத்து மகேஸ்வரி அவங்க ஐயாட்ட பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். ஏ வணக்கம் ஐயா. ஆ வணக்கம்மா. ஆ ஏ இந்த இதுக்கு முன்னாடி ஜெயசுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பேசினாங்க, டெனிடஸ்ல இருந்து ஓவர் கம் பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கும் அதே ப்ராப்ளம் தான் இருக்குது. நீங்க தான் ரெஃபர் பண்ணீங்களா ஐயா? எது? ஆமா, உங்களுக்கு உங்களுக்கு நீங்க எனக்கு என்ன அவங்களுக்கு என்ன சொன்னாங்கிறது சரியில்லை. உங்க நீங்க ஒன்னும் அவங்ககிட்ட கூட கேட்டு அவங்ககிட்ட என்ன சொன்னேங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா அவங்க இப்ப அவங்ககிட்ட பேசினது அவங்களுக்கு சொன்னதெல்லாம் கூட எனக்கு மறந்து போச்சுது. ஆக்சுவலா எனக்கு பெரிய இஷ்யூவா இருக்குது, பட் அவங்க ஓவர் கம் பண்ணிட்டாங்கன்னு கேட்கவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு என்ன, அது கண்ட்ரோல் ஆகலையா? இல்ல ஆகல, நான் அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணா எதுவும் சரியாகல. சரி, மொத்தத்துல நீங்க அதை நீங்களா செய்யாம தானா வர்றது எல்லாத்துக்கும் ஃப்ரீயா விட்டுருங்க, அவ்வளவுதான். அவங்க பேசுவாங்க. மேம் வணக்கம்மா. வணக்கம். நான் ஐயா கிட்ட கேட்டதுதான் ஆரம்பத்துல, ஐயா வந்து அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது சரியா புரிஞ்சுக்க முடியல, அந்த நேரம் அக்செப்ட் பண்றதா எப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சனோட போயிட்டு இருந்தது. நான் ஐயாவோட புக்கு ஒண்ணு சொன்னாங்க, இந்த பத்தி ஒரு புக்கு. நீங்க எதுக்கு, நான் ஜீவமணி சார்ட்ட என் நம்பர் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க நேர்ல. நன்றி. பேச விரும்புறீங்களா? மதியழகன் அவங்க வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். ஐயா நீங்க பேசலாம், அன்மியூட் பண்றேன். மிஸ்டர் மதியழகன் வணக்கம். வணக்கம் ஐயா. என்னுடைய கேள்வி வந்து இந்த மன இயல்பு சம்பந்தமா வரும் நினைக்கிறேன். இதுக்கு நான் விளக்கம் சொல்லி கேள்வி கேக்குறேன். இந்த வெற்றி தோல்வி, சில சமயத்துல தோல்வி அடையும் போது நம்ம வெற்றி அடையறதுக்கு திரும்ப வாய்ப்பு வருது. இப்ப ஒரு பொருளை இழக்கும் போது, இழப்புன்னு வரும்போது ஒரு பொருளை இழந்துடுறோம், அதை திருப்பி மீட்டுறதுக்கு இன்னொரு சான்ஸ் வருது, இன்னொரு வாய்ப்பு வருது. ஆனா ஒரு வாழ்க்கையில ஒருத்தவங்களை, முக்கியமானவங்களை, இழக்கக்கூடாதவங்களை இழந்துட்டோம்னா அந்த அது வந்து திருப்பி பெற முடியாதுன்னு தெரியுது. அது வந்து ஒரு பெரிய இழப்பா இருக்குது, ஏன்னா திருப்பி நம்மளுக்கு கிடைக்காது. அது வந்து பெரிய ஒரு மனத்துயரம் வந்து ஏற்பட்டுது. இப்ப நீங்க சொல்ல விளக்கத்துல ஆன்மீக ஞான புரிதல் எனக்கு ஓரளவு உதவி செய்யுது, கண்டிப்பா உதவி செய்யுதுங்கன்னு சொல்றேன். ஆனா என்ன சார்ந்தவங்களுக்கு, அதுல வந்து குறிப்பா அதிகமா நெருக்கமா உள்ளவங்களுக்கு, குடும்பத்தினருக்கு வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நான் இவங்களுக்கு எப்படி இதை, ஏன்னா என்னுடைய நெருக்கத்தில் இருக்கிறதுனால என்னுடைய கடமையாகவே நினைக்கிறேன் நான். இதை நான் அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு சில பேருக்கு புரிய வைக்க முடியுது, ஏன்னா அவங்க வந்து இந்த ஆன்மீக சம்பந்தமாகவோ இல்லை கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் அறிவில் கொஞ்சம் விழிப்புணர்வு சம்பந்தமாகவும் இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம புரிய வைக்க முடியுது. ஆனா ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து இதை நான் எப்படி எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இதுக்கு நீங்க ஏதாச்சும் விளக்கம் சொல்ல முடியுங்களா ஐயா? இல்லை, அதாவது இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருத்தர் வந்து துயரமா இருக்கிறவர்கிட்ட போய் அந்த துயரத்துல இருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொன்னோன்னு சொன்னா அது அவர் மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுவாரு, ரசிச்சுக்கிட்டும் பார்ப்பாரு. நீங்க உங்க துயரத்தை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுறதுதான் துயரத்துல இருந்து விடுபடுறதுக்கு வழின்னு சொன்னா,
அவங்க நம்மள வந்து தப்பா கூட புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம உபதேசம் அப்படித்தான் இருக்கு, நீங்க கஷ்டப்படுறீங்களா நல்லா கஷ்டப்படுங்க சொன்ன மாதிரி, நீங்க கஷ்டப்பட்டது போதாது நல்லா கஷ்டப்படுங்க, பூரணமா கஷ்டப்பட்டீங்கன்னா அது வந்து வெளியே வந்துடலான்னு சொன்ன மாதிரி இருக்கு. அப்போ அவரை வந்து நம்ம வந்து விடுபடுறதுக்கு வழி சொல்றோமா, இன்னும் கஷ்டத்துல இருக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்றோமா, அந்த மாதிரி அப்படிதான் இருக்கு. அதுதான் நம்ம சொல்ற உபதேசத்தினுடைய சாராம்சத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா அதுதான். நீங்க உங்களுக்குடைய நிலைய மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்கிறதுதான், சூழ்நிலையை ஏற்றுக்கிட சொல்லல, பிசிக்கல் வேர்ல்ட ஏற்றுக்கிட சொல்லல, சைக்கலாஜிக்கல் வேர்ல்ட மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா நம்ம சைக்கலாஜிக்கலா நம்ம நம்ம வந்து ஃப்ரீ ஆயிடுறோம். அப்போ நம்ம வரக்கூடியதான் வந்துருக்குன்னு எடுக்கும் பொழுது மனசு வந்து அதனால அதையே ரிலே பண்ணிட்டு இருக்கிறனால அது சுதந்திரமா இயங்கி சுதந்திரமா எல்லாத்தையுமே கிளியர் பண்றதுக்கு அது சாத்தியமாயிருது. அதனால அவங்களுக்கு இப்போ புற இழப்புகள் எல்லாம் வந்து இன்னும் அவங்களுக்கும் வந்து மனதை ஏற்றுக்கிடணும்னு சொன்னா அவங்க புறத்தையும் அகத்தையும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிட்டு இருக்கிறனாலதான் அவங்க இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளத்துல இருப்பாங்க. முதல்ல புறத்துலயும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டணும். ஒருத்தராக இழந்துட்டோன்னு சொன்னா அவரால் என்ன, அவர் இருந்தா என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும், இல்லாதனால என்னென்னலாம் இழப்பு ஏற்பட்டிருக்கு, அப்போ அந்த இழப்பெல்லாம் நினைச்சு இது பண்ணாதபடி அந்த இழப்பை நம்ம எப்படி ஈடுகட்டலாம்னு சொல்லி புறத்துலயும் ஒரு ஐடியாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மனசை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுறதுங்கிற மாதிரி கொண்டு வந்தா தான் அவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்ல முடியும். அதனால புறத்தையும் நம்ம அவங்ககிட்ட புறக்கணிக்க முடியாது. புறத்தையும் அவங்க 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 விட்டுட்டு போன பணியை வந்து எப்படி தொடர்றது, ஏன்னா அந்த அதனால நிறைய இழப்புகள் இருக்கு, அவங்க இல்லாம அந்த இது நடக்க முடியாதுங்கிறதுனால அது எப்படி ஈடுகட்டுறதுங்கிறதுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்து மனசை ஃப்ரீயா வச்சுக்கிடுறதுக்கு ரெண்டையுமே சொன்னா தான் அவங்களுக்கு சரியா வரும். சராசரி மனிதரை பொறுத்த அளவுல புறத்தையும் பேசணும் அகத்தையும் பேசணும், பேசினா தான் சரியாகும். இந்த அடிப்படையில எனக்கு ஒரு நான் சரண் நன்ட்ட கொஞ்சம் பர்சனலா பேசினா அவரு கொஞ்சம் ஐடியா கொடுத்ததுனால எனக்கு அதுல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கு. இதுல வந்து இப்ப சாதாரண மக்களுக்கு வந்து அவங்களுடைய மன இயல்பு வந்து விதின்னு சொல்றதா, அது வந்து அதுல இருந்து அவங்களுக்கு இப்ப எனக்கு இப்ப இந்த இதுல இருந்து விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்ப எனக்கு கிடைச்சது, இப்ப உங்களை நான் சந்திச்சுக்கிறேன், இது இந்த வாய்ப்பு வந்து வந்து விதி அடிப்படையில அமையுதுங்களா, இல்ல நான் வந்து மன இயல்பு அவங்க அவங்களை வந்து அவங்களுடைய மன இயல்பா மாத்திக்க சொல்லணுமா, எப்படி சொல்றது? இல்ல இப்ப இந்த சூழ்நிலைகள் வந்து விதி எப்படி ஒரு நடக்குன்னு சொல்லலாம், பட் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்றோங்கிறது நம்ம கையில தானே இருக்கு. இது வந்து நம்ம மாதிரி எல்லாருமே ஒரே டைப்ல தான் சூழ்நிலையை எதிர்கொள்றோம். அதனால எதிர்கொள்ற அம்சம் வந்து எல்லாருக்கும் ஒண்ணு போலதான் இருக்கு. எல்லாருக்கும் விதி ஒண்ணு போல இருக்காது, ஆனா விதி இந்த இதுல எதிர்கொள்ற அம்சம் எல்லாருக்கும் ஒண்ணு போலதான் இருக்கு. சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்றோங்கிறது எல்லாருமே ஒண்ணு போலதான் இருக்கிறோம். அதனால அந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்றதுங்கிறத நம்ம கற்றுக் கொடுக்கணும். ரெண்டாவது சொல்ல போனான்னு சொன்னா ஒரு இந்த மாதிரி பிரச்சனையான ஒரு இழப்புகளை சந்திக்கிறவங்களுக்கு தான் அந்த இன்னும் கொஞ்சம் டீப்பா அந்த இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்க டோட்டலாவே மாறிடுவாங்க. ஒரு சாதாரண இழப்புகளுக்கு அப்படியெல்லாம் மாற்றக்கூடிய சக்தி கிடையாது, இதுக்கு கொஞ்சம் டீப் கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. அதனால இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இன்னும் கொஞ்சம், ஏன்னா நம்ம யாருக்குமே இப்படி ஒரு கஷ்டத்தை நாமளா கொடுக்க முடியாது, இப்படி ஒரு சூழ்நிலையை நாமளா ஏற்படுத்தி கொடுக்க முடியாது. ஆனா அவங்க இப்படி ஏற்பட்ட சூழ்நிலையில நம்மள்ட்ட கன்சல்ட்டுக்கு வராங்க. அப்போ அந்த நேரத்தில் அதை நம்ம அதை நல்ல முறையில் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அவங்க லைஃபே கூட மாறிடும் அது. அதனால இது வெறுமனே புறச்சூழ்நிலை மட்டும் இல்லாதபடி அவங்க லைஃபே மாறிடும், அவங்க லிபரேஷன் ஆகிறதுக்கு ரொம்ப சுலபமான வாய்ப்பாயிடும். இந்த மாதிரி சமயத்தில் வந்து கண்டிப்பாக அருமையாக சொன்னீங்க. ஆமாம், இந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வருது இல்லைங்களா? கரெக்ட். ஆமாம், இயற்கையே கொடுத்த ஒரு வாய்ப்பு சொல்ல போனா, அந்த வாய்ப்பை வந்து நாமளா உற்பத்தி பண்ணி கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா அது சரியில்லை, அது சரியாகவும் இருக்காது. அது இயற்கையே அப்படி ஒரு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு, அதை நல்ல முறையில பயன்படுத்திட்டாங்கன்னா அவங்க லைஃபே மாறிடும். ஆனா இது இந்த வாய்ப்புன்னு இதை போய் நான் உங்கள்ட்ட நேரடியா சொல்ல முடியாது, நாகரிகமா இருக்குமோ அந்த வார்த்தைகளை உபயோகிச்சு அதை கம்யூனிகேட் பண்ணுவோம். ஏன்னா அந்த கேள்வி வந்து என்னை சார்ந்தவர்கள் இல்லாம வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்க சந்திச்சிருப்பாங்க, எல்லாருக்கும் அந்த கேள்வி வந்து ஒரு கேள்விக்கு உரியாவே இருந்திருக்குது. இது பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய பதிலுக்கு ரொம்ப நன்றி. சரியா, தேங்க்யூ வெரி மச் மதியழகன்.
நெக்ஸ்ட் மகேஷ்.